நாளுக்கு நாள் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த நாட்கள்ல இந்த மழையினுடைய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சில மாவட்டத்துல மட்டும் 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை கொட்டி தீர்த்து வருதுங்க. சில மாவட்டங்கள்ல மழையே பெய்யாம இருக்கு. அதனால எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பதிவாகும். ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம பார்க்குறோம், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர், குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள், அவலாஞ்சி, உதகமண்டலம் இது போன்ற பகுதிகளில் நாளுக்கு நாள் மழையினுடைய தீவிரம் கடுமையாக இருந்து கொண்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், இந்த கிணத்து கடவுள நல்ல மழை வந்துச்சுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லலாம் போட்டிருந்தீங்க, நம்ம பார்த்துருந்தோம். கடந்த 2-3 நாட்களாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியிலிருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அருமையான மழை பொழிவு கோயம்புத்தூரில் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியாக வால்பாறை, சோலையாறு, சின்னக்கலார் உள்ளிட்ட இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு, அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். தேனி மற்றும் தென்காசியில் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு மிக கனமழை வாய்ப்பு கிடையாது. தேனி மற்றும் தென்காசியில் மிக கனமழை கிடையாது, கனமழை மட்டும்தான் இருக்கும். அவ்வப்போது நமக்கு மழையானது பதிவாகும். நாள் முழுவதும் கனமழை இருக்காது. தேனி மற்றும் தென்காசி நாள் முழுவதும் கனமழை இல்லை, அவ்வப்போது பரவலாக விட்டு விட்டு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். 1-7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தேனி தென்காசியில் எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு மழை இருக்கும். 24 மணி நேரமும் தேனி மற்றும் தென்காசியில் மழை எதிர்பார்க்காதீங்க. அவ்வப்போது மட்டும் மழை உண்டு. கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அதே போல தான். அதில் குறிப்பாக கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை நிச்சயமாக கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மதுரையில் சாரல் மழை இல்லை ஒரு மிதமான மழை போல இருக்கும் மதுரை மாவட்டத்தில். கொடைக்கானலில் ஒரு கனமழை உண்டு. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் கனமழை இருக்குது. மற்றபடி மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம்தான். அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை ஏதேனும் சில இடங்களில் இருக்கும். மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க வேண்டாம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க, தமிழ்நாடு முழுவதும் எப்போதான் மழை வரப்போகுது, இப்படியே இந்த பகுதிகளுக்கு மட்டுமே மழை பெய்துட்டு இருந்தா அப்போ மற்ற இடங்களுக்கெல்லாம் எப்போதான் மழை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வருகிற ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து நமக்கு பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வருகிற ஜூன் 30 முதல் படிப்படியாக தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும். அதனால நமக்கு மழை அவ்வளவுதான் போல, மழை குறைஞ்சிருச்சுலாம் கிடையாது. இனிமே வரப்போற நாள் தான் மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஜூன் மாதங்களில் நமக்கு அருமையான மழையெல்லாம் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இந்த அடுத்து வரப்போகிற ஜூலை மாதங்களிலும் மிக கடுமையான மழை இருக்கும். ஆரம்பமே கனமழை தான். ஜூலை ஆரம்பமே ஒரு கனமழையோடு தான் தொடங்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையானது ஜூன் 30 முதல் படிப்படியாக அதிகரித்து பிறகு ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும். உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள் முழுவதுமாக இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் காலை மற்றும் பகலில் வந்து வான மேகமூட்டமாக தான் இருக்கும். இந்த இரவு நேரங்களில் மிதமான மழை பொழிவு வரும் நாட்களில் எதிர்பாருங்க. ஏன்னா நமக்கு உள் மாவட்டத்தில் வந்து மிக கனமழை வருமா அதி கனமழை வருமா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து மிக கனமழையோ அதி கனமழைக்கான வாய்ப்பு உள் மாவட்டத்தில் கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குமே தவிர அவ்வப்போது ஒரு மிதமான மழையானது எதிர்பாருங்க. மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. தென் மாவட்டங்களிலும் அதே போல தான். மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகள் மட்டும்தான் அந்த மிதமான மழை இருக்கும். சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சாரல் மழை போல ஏதேனும் சில நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்.